வார்த்தை உளவியலை பொறுத்தளவு வந்து நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் காதின் வழியாக நம்மளுடைய மன தூண்டலை அடைகிறது. மன சேமிப்பின் மீது நாம் வார்த்தைகள் பயன்படுத்துவது அல்லது பிறரால் பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் படிமமாகிறது. இதை வந்து மூளை எந்த அளவுக்கு ஸ்பீட் பண்ணுதுன்னா, விசுவலாக எப்படி ஒரு வார்த்தையை ஒரு செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது அதை காட்சிபூர்வமாக எப்படி பார்க்குறோமோ அதே போல் நம்மளுடைய மனதுக்கேற்ப மூளையும் காட்சி வடிவமாக பார்க்கிறது. வார்த்தையை காட்சி வடிவமாக பார்க்கிறது என்று சமீபத்திய உடல் சார்ந்த உளவியல் ஆய்வு சொல்கிறது. அதேபோல் ஒரு மனிதனுடைய வார்த்தைகளை வந்து அது இன்டர்பிரேட் பண்ணக்கூடியது வந்து, ஒரு வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா 150 மில்லி செகண்டுக்குள்ளே வந்து அது இம்மிடியேட்டாக ப்ராசஸ் பண்ணி நம்ம மனசுக்குள்ளே நம்ம ஒரு டிக்ஷனரி வச்சுருப்போம். அதாவது வார்த்தைகளுக்கு தனி அர்த்தம், அது உணர்ச்சி சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது அதிகமாக பாதிப்பு சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது அதிகமாக நம்முடைய புகழப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த ரெஃபரல் டிக்ஷனரி, அதாவது நம்முடைய மனதில் உள்ள குறிப்பேடு சேர்ந்த வார்த்தை அழுத்த அதேபோல் வார்த்தை அர்த்த அகராதிக்கு சென்று எடுத்து வருகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கவனிக்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது அதனுடைய புலன் காட்சி உடனடியாக உருவாகிறது. அதே மாதிரி அந்த வார்த்தையினுடைய கிராமேட்டிக் அர்த்தம், இலக்கிய ரீதியான அர்த்தத்தையும் நாம் ஏற்கனவே தேக்கி வைத்திருந்த குறிப்பேடு சார்ந்த உளவியல் அகராதியிலிருந்து எடுத்து அது உணர்ச்சியாக மாற்றுகிறது. அது கோப உணர்ச்சியாக அல்லது வெறுப்புணர்ச்சியாக அல்லது மனசோர் உணர்ச்சியாக அல்லது அவர்கள் மீது உள்ள அன்பு உணர்ச்சியாக இப்படி பல்வேறு விதங்களில் மாறுகிறது. ஆகவே அந்த வார்த்தையினுடைய அழுத்தம் திருத்தம் இதெல்லாமே வந்து அவர்களுடைய மனதில் தேக்கி வைக்கப்பட்ட அல்லது உணர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட அல்லது அதனால் பரவசமடைந்த அழுத்தத்தில் அது செயல்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் வார்த்தை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை விட, அதாவது தனக்கு தெரிந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்பதை விட அந்த வார்த்தைக்குள் ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையின் முழு அர்த்தத்தையும் முழு நீள அகல பரிமாண அடிப்படையில் உணர்ச்சியாகவே அந்த வார்த்தையை அவர்கள் குறிப்பேட்டில் வைத்திருப்பார்கள். நாம் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் அது நமக்கு சாதகமாக முடியும், அவர்களுக்கு பாதகமாக இருந்தால் அதுதான் மிகப்பெரிய சண்டை சச்சரவுகளையும் பிளவுகளையும் வெறுப்புகளையும் பிரிவினையையும் ஏன் பல நேரங்களில் இழப்பையும் ஏற்படுத்துகிறது. ஆகவே வார்த்தை உளவியலை பற்றிய அவசியம் மிக மிக தேவை. எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் டாக்கிங் இன்டெலிஜென்சி என்பதை உருவாக்கியுள்ளது. நீங்கள் பேச்சு வார்த்தைகளில் அல்லது நீங்கள் பிறரோடு தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய நுண்ணறிவு எவ்வாறு செயல்பட வேண்டும், வார்த்தை சார்ந்த நுண்ணறிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தனி மனிதனோடு இணைந்து அவர்களுடைய வார்த்தைகள் பயன்பாடு இவற்றை கண்டறிந்து மாற்றுகிறோம். அந்த வார்த்தைகள் முரண்பாடு ஏற்படும் பொழுது அவைதான் மனப்பதற்ற நோயாகவும் அல்லது உணர்ச்சி சார்ந்த நோயாகவும் பல நேரங்களில் வந்து தன்னையும் பிறரையும் வருத்தி கொள்ளக்கூடிய நோயாகவும் மாறிவிடுகிறது. ஆகவே வார்த்தைகள் என்பது சாதாரண சொற்கள் அல்ல, அது ஏற்கனவே நம் வைத்திருந்த உணர்ச்சி அடிப்படையில் தூண்டலாகவும் துளங்களாகவும் செயல்படுகிறது. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒரு கதையை உள்ளடக்கமாக வைத்துள்ளது. அந்த கதையில் உணர்ச்சிகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நாம் கேள்விப்படும் பொழுது நம்மளுடைய மனம் என்கின்ற அறிவினுடைய தொகுப்பில் அந்த வார்த்தையோடு ஒட்டிய கதையும் அதை ஒட்டிய உணர்ச்சியும் நம்மை தாக்குகிறது. அதனால தான் சில வார்த்தைகள் வந்து மிகப்பெரிய ஒவ்வாமை என்கின்ற ஒத்துவராமையை உருவாக்கி விடுகிறது. பல வார்த்தைகள் வந்து போரிடும் அளவுக்கு, நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போரிடும் அளவுக்கும் வீட்டுக்கும் வீட்டுக்கும் வந்து மிகப்பெரிய சண்டையிடும் அளவிற்கு அந்த வார்த்தைகள் மாறியுள்ளது. அந்த வார்த்தைகளுக்கு பின் ஒவ்வொரு மனிதனும் ஒரு கதையையும் உணர்ச்சியும் அது சார்ந்த ஒரு பொருள் வியாக்கியானத்தையும் வைத்துள்ளார்கள். ஆக வார்த்தைகளை பயன்படுத்தும் போது பொதுமைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள், உணர்ச்சிகளை தூண்டாத வார்த்தைகள், அதே சமயத்தில் கதையை உள்ளடக்காத வார்த்தைகளை கண்டுபிடித்து பேசுவது அல்லது பரிமாறுவது அல்லது உறவுக்குள்
ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதுதான் மிகப்பெரிய உளவியல் ரீதியான வாழ்வியல் முறையாக உள்ளது. ஆகவே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கதை உணர்ச்சி உள்ளது. அந்த உணர்ச்சி கதை அடிப்படையில் நாம் அந்த வார்த்தையை நாம் வியாக்கியானப்படுத்தி கொள்கிறோம். அது நமக்கு அறியாமலே நடைபெறுகிறது. சிலருடைய வாழ்க்கையில் வந்து சிறு வார்த்தைகளினால் குடும்பம் பிரிந்த வரலாறும் உண்டு, சிறு வார்த்தைகளால் குடும்பம் இணைந்த வரலாறும் உள்ளது. ஆகவே வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு சைக்கோ லிங்குஸ்டிக் என்கின்ற உளவியல் சிகிச்சையை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். அதேபோல் பல்வேறு நிறுவனங்களில் உள்ள தொழில் சார்ந்த தொழிலாளர்கள் அல்லது மேலாண்மை சார்ந்தவர்கள் இவர்களுக்கான வார்த்தை அமைப்புகளை எவ்வாறு பயன்படுத்துவது, அந்த வார்த்தைகளுக்கு பின் இன்ன உணர்ச்சிகள் எவ்வாறு உணர்ச்சிகள் உளைச்சல் உள்ளது என்பதை கண்டறிந்து மாற்றுவதுதான் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் சைக்கோலிங்கிஸ்டிக் தெரப்பியினுடைய சிறப்பம்சமாக உள்ளது. ஆகவே இளம் தம்பதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணமாகி தன்னுடைய வாழ்க்கையில் குழந்தைகளோடு வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கும் உள்ளார்ந்த செயல் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள அல்லது பயன்படுத்த எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சைக்கோ லிங்குஸ்டிக் தெரப்பி உளவியல் சார்ந்த உளவு மொழியில் சிகிச்சை என்பதை உருவாக்கியுள்ளது. பல நிறுவனங்களில் பேச்சுகள் வார்த்தைகளில் ஏற்படும் பிழைகள் அல்லது தவறான உணர்ச்சி சார்ந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துதல், இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விடுகிறது. அதேபோல் வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்கள் அந்த வார்த்தைக்கு பின் உள்ள கதை அல்லது கற்பனை அல்லது நடந்த நிகழ்வு இவற்றை ஒட்டியே ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தத்தை கற்பித்துக் கொள்வார்கள். இன்று பல குடும்பங்கள் சிதைவடைவதற்கு காரணமே இந்த வார்த்தை சார்ந்த உளவியல் தன்மையினால்தான். ஆகவே எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஃபேமிலி ஃபிட்னஸ், அதாவது பிரிமேரிட்டல் மேரேஜ் ஃபிட்னஸ், போஸ்ட் மேரிட்டல் மேரேஜ் ஃபிட்னஸ் என்ற சிறப்பு பிரிவை துவக்கி இளம் தம்பதிகளுக்கு வாழ்வியல் சார்ந்த உளவியல் வார்த்தை முறைகளை செயல்படுத்தி அவற்றை மேலாண்மை செய்து அவர்களுக்குள் நல்ல நட்பை உருவாக்க உதவுகிறது. அதேபோல் நிறுவனங்களுக்கும் அதேபோல் நட்புக்கும் இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இணைப்பு பாலமாக உள்ளது மொழிதான். அந்த உளவியல் சார்ந்த அர்த்தங்களையும் உணர்ச்சிகளையும் உள்ளடக்கிய வார்த்தைகளை எவ்வாறு புரிந்து கொள்ளுதல் என்பதற்கான சிறப்பு கார்ப்பரேட் ஃபிட்னஸ் லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி என்பதையும் உருவாக்கியுள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுமே ஒரு புதிய கட்டங்களை கடந்தாக வேண்டியுள்ளது. அந்த ஒவ்வொரு கட்ட நிகழ்வுகளையும் கடக்கும் பொழுது நாம் கடத்தல் என்ற செயல்முறை அல்லது கடந்து செல்லுதல் என்கின்ற செயல்முறையில் பல்வேறு மனிதர்களுக்கு உடைய இடையாக நடைபெறுகிறது. அந்த பல்வேறு மனித குணங்களுக்கு இடையே நாம் வாழ்க்கையை கடந்து செல்லும் பொழுது அது பலருக்கு நம்முடைய பாதை இடைஞ்சலாக இருப்பது போன்ற ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்குவதால் அவர்கள் நம்மீது பகைமை அல்லது வெறுப்பு கொள்கிறார்கள். அதே சமயத்தில் நாம் செல்லும் பாதையில் அவர்கள் நமக்கு இடையூறாக வருவதாக நாம் நினைத்து கொண்டு அதனால் நம்மை நாமே பாதிப்புக்குள்ளாக்கிக் கொள்கிறோம். ஆக ஒவ்வொரு மனிதரும் புது புது கட்டங்களை கடந்து செல்வதற்கு வழிகாட்டி தேவை. அந்த உளவியல் வழிகாட்டி என்கின்ற சேவையை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் செய்து வருகிறது. நண்பர்களே, ஆலோசனை என்பது வேறு, அறிவுரை என்பது வேறு, அனுபவம் என்பது வேறு. அனுபவங்கள் வந்து அறிவியல் கிடையாது. அந்த அனுபவங்களை நாம் எவ்வாறு அறிவியல் படுத்துகிறோம் என்பதில்தான் அந்த அனுபவம் நமக்கும் பிறருக்கும் பயனுடையதாக மாறுகிறது. வெறு அனுபவம் என்கின்ற கதை அது நம்மை ஒரு இடத்தில் நிறுத்தி விட்டு விடுகிறது. ஆகவே இந்த கதை நிகழ்வுகளிலிருந்து மாறி நிகழ்வை விஞ்ஞானபூர்வமாக உளவியல் பூர்வமாக மாற்றி அமைக்கும் பொழுதுதான் அது வெற்றியாக மாறுகிறது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்வியல் பல சூழ்நிலை பல மனிதர்களை கடந்து செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய எதிர்வினைகள் தான் அது நோயாகவும் சமூக சிக்கலாகவும் உருவாக்கி விடுகிறது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் புது புது நிகழ்வுகளை சந்திக்க வேண்டியுள்ளது. அந்த நிகழ்வுகளை நமக்கு தெரிந்த அனுபவ
அர்த்தத்தின் அடிப்படையில் அல்லது பிறர் நமக்கு கொடுக்கும் வியாக்கியான அடிப்படையில் நாம் ஒரு கருத்தை உருவாக்கிக் கொள்கிறோம். அந்த கருத்துக்கான செயல்பாட்டை நம்மிலிருந்து வெளிப்படுத்துகிறோம். ஆனால் உண்மையில் நாம் எதிரே எதிர்கொள்ளும் தனி நபர்களுடைய நடத்தை, செயல் இவற்றினுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வதில்லை. ஒன்று, நமக்கு புரிந்து கொள்ள தெரிவதில்லை, அல்லது பிறர் அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் புரிந்ததை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் உண்மையான நிலை என்னவென்று தெரியாத காரணத்தினாலேயே பலருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக போகிறது, அல்லது கேளிக்கையாக போகிறது, அல்லது கேலி செய்யும் அளவுக்கு மாறிவிடுகிறது. ஒரு செயலுக்கு நாம் வைத்திருக்கிற அர்த்தம், நோக்கம் என்பது வேறு, பிறர் வைத்திருக்கிற நோக்கம், செயல்பாடு என்பது வேறு. இவை இரண்டும் தவிர சமூகம் அதற்கு ஒரு கற்பிதங்களை கற்பித்து கொடுத்து அது ஒரு வியாக்கியானத்தை வைத்துக் கொள்கிறது. ஆக இந்த மூன்றுக்கு இடையேதான் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் உழன்று கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்முடைய செல் இயக்கத்தில், உடல் இயக்கத்தில் மாறுபாடு ஏற்படும் பொழுது அந்த உடல் மாறுபாடு இயக்கத்தில் ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனையை பெறுவதை போல வாழ்க்கையில் ஏற்படும் எதிர் நிகழ்வுகளை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள வாழ்வியல் சார்ந்த உளவியல் பகுப்பாய்வு ஆலோசனை தேவை என்பதை புரிந்து கொண்ட எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தனி மனிதனுடைய கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம் தனி மனிதனுக்கும் நிறுவனத்துக்கும் நிறுவனங்களுக்கும் செய்து வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு நிகழ்வுகளை உங்களுடைய அர்த்தத்தை வைத்து கணிக்காமல் அதனுடைய இயல்பு அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு எங்களோடு சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.